சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன மட்டும் வர சொல்லிக்க, எங்க சாமி வரலையா? ஏன்னாச்சு உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, அந்த சாமியா? சாமினா பாக்குறதுக்கு சாமி மாதிரி தானே இருக்காரு. ஏன் வேஷம் போட்டிருக்காரு? ஏன்னாச்சு வேஷம் போடுறோம்ல சாமியா? அப்படின்னா உண்மையான சாமியாருக்கு என்ன அர்த்தம்? சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லு, அவர் ஏன் இப்படி காய்ச்சி எடுத்திருக்கீ? கடுப்பா இருக்காச்சி, எதையுமே எந்த பக்கமும் நகத்து விட மாட்டேங்கிறாரு, எச்சகையில காக்கா ஓட்ட மாட்டேங்கிறாரு. கஞ்ச பிஷ்னார் என்னாச்சு? அவனை போய் சாமி சாமின்னு சொல்லிட்டு ஏன்னாச்சு? அருள் வாக்கு சொல்றவன் குறி சொல்றவனா சாமியா? அந்த பிரசாத்த முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கிறார்னா, உங்களை மாதிரி நல்ல விவரமான ஆளுகளும் அதே சொல்லிட்டு இருக்கீங்களாச்சு? அதான் இந்த வயிறு எரியுது. ஏன்னா அந்த ஆள் ஏதோ கோளாற பண்ணிட்டாரோ? இதுவரைக்கும் எதுவும் பண்ணலாச்சு, ஆனா இனிமே பண்ணுவாருன்னு தோடுதானாச்சு. தகுதிக்கு மீறி ஆடுறாருனாச்சு. யாருனாச்சு இந்த ஆளு? முக்கி முக்கி சம்பாரிச்சாலும் அந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா கிடைக்குமா? அண்ணா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? அந்த ஆள் பேரு 50 ரூபா ஜோசிக்காரன். இவர் கிட்ட கேட்டுக்கு உங்களுக்கு வரப்போற பணத்துல அந்த ஆளுக்கு பாதி பங்காச்சு. அது என்ன இருந்தாலும் அவரு சேர்ந்தானே அண்ணன் எனக்கு யோசனை சொன்னாரு. என்ன யோசனை சொன்னாரு? இந்த ரியல் எஸ்டேட் யோசனையா? அது யாரோடது? அது என்னோடதான். ஏன் என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லி இப்படி இப்படி எல்லாம் நடி, இப்படி இப்படி எல்லாம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எழுதி கொடுத்து நான் தடுமாறுற இடத்துல எனக்கு எடுத்து கொடுத்தது யார் என்னாச்சு? அதுவும் நான் தான். ஏன் என்ன? அப்புறம் என்ன புண்ணாக்குக்கு அந்த ஜோசினு காசு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் பங்கு. நீங்க யோசிச்சீங்க, நீங்க உழைச்சீங்க, நீங்க செயல்படுத்தினீங்க, அப்புறம் அந்த ஆளுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும்னு கேக்குறேன். அண்ணா ஏன் அண்ணா நீ இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க சொல்லு. சும்மா இருக்கணாச்சு, அவ்வளவு கடுப்பா இருக்கணாச்சு, அவ்வளவு சிலித்தனம் பண்றானாச்சு. நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு மரியாதை கொடுத்தா அதை மிஸ்யூஸ் பண்றானாச்சு. அவன் அவனை பார்த்து திரும்பும் போது திரும்பாமலே போகணுமாமா? எப்படி திரும்பாம போறது? கண்ணு புடலையா இருக்கு, நான் திரும்பி பின்னாடி கீழே விழுந்துட்டேனா? சரி அண்ணா, ஏன் இப்படி ஆத்திரப்படுற? இப்ப என்ன பண்ணு அதை சொல்லு. அவன மாதிரி ஒரு சல்லி பயலுக்கு பங்கே கொடுக்க கூடாதுனாச்சு. பங்கு கொடுத்தா ரொம்ப ஏறிக்குவான். ஏன்னா பங்கு கொடுக்காம இப்ப பங்கு காசு என்ன பண்றது? எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்கனாச்சு. அண்ணா நீ என்ன சொல்ற அண்ணா? ஆமாண்ணாச்சு, இது உங்க உழைப்பு, அந்த உழைப்புக்கு வந்த ஊதியம் உங்களை தானாச்சு சேரணும். அங்கே பிரிக்க வேண்டாம்னாச்சி, மொத்தமா நீங்களே எடுத்துக்கங்க. உங்களுக்கு மொத்தமா வர 4 ரூபாயில எனக்கு ₹1 மட்டும் கொடுங்கனாச்சி, மிச்சம் ₹3 நீங்களே எடுத்துக்கங்கனாச்சி. எது உனக்கு ₹1? ஏன்னாச்சி ஜாஸ்தி நினைக்கிறீங்களா அண்ணாச்சி? உழைக்காம உட்காந்து சாப்பிடணும் நினைக்கிற அந்த ஜோசியனை கொடுக்கணும்னு நினைக்கிறத விட உழைக்கிற எனக்கு கொடுக்கலாம் அண்ணாச்சி. கரெக்ட், உனக்கு கொடுக்கலாம், உனக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு யோசனை சொன்ன பாத்தியா, அதுக்காகவே உனக்கு கொடுக்கலாம். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, எனக்கு வர்ற 4 கோடி ரூபாயில 1 கோடி ரூபா உனக்கு தான், மிச்சம் இருக்கிற 3 கோடி எனக்கு தான். ஜோசிகார பயலுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க கூடாது. அப்படி சொல்லுங்க அண்ணாச்சி. ஒருத்தனை பத்தி யோசிக்கிறத விட எப்பவும் அவன பத்தி யோசிக்கிறதாச்சு நல்லது, அதுதான் பொழைக்கிறதுக்கும் வழி. கரெக்ட் கரெக்ட் அண்ணா, எவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் செட்டில் ஆகணும், அதுதான் என்னோட முதல் குறிக்கோளே. கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, உங்களை எங்க செட்டில் பண்ணுமோ அங்க செட்டில் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாருங்க எப்படி காய் நகர்த்துறேன்னு மட்டும் பாருங்க. என்ன கூட்டு புத்தி சொல்லு நினைச்சு பாத்தியா? நீ தான்டா உண்மையான நண்பன், உண்மையான நண்பன். இந்த தென்காசி டீல்ல உனக்கு கொடுக்காம விட்ட மாதிரி 4000 ரூபாய் அந்த பணத்தையும் இது கூட சேர்த்து கொடுத்துறேன். உனக்கு கொடுக்க மாதிரி 1 கோடி ரூபாய் அதோட 4000 ரூபாய் சேர்த்து 1 கோடியே 4000 ரூபாய் வச்சுக்கோ, வச்சு சந்தோஷமா இரு. சரியா? சரி நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன் வரேன் வரேன். ஐயோ 3 கோடி ரூபாய் கிடைச்சிருமே, 3 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா முதல்ல பிஜித்துக்கு போயிடணும். Ha 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 ha!